Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறதா. பன்னீர் பட்டர் மசாலா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எப்படி வீட்லயே செய்யணும்ங்கற வீடியோவை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யலாம்ங்கறதா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த அருமையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகி நல்ல வாசனை வரும்போது இதில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு சின்ன துண்டு தான் சேர்க்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வதக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம பொடியை கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதனால வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், இதோட கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயத்தை ஓவராக வதக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது வெங்காயம். இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். நான் தக்காளியும் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் இருக்கிற 4 தக்காளி. வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிகமான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இது வந்து நம்ம வதக்கி அரைக்கும் போது கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் 4 பேருக்கு தான் நான் செய்கிறேன். தக்காளி வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள், அதனால தக்காளி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். ஓரளவுக்கு பழுத்ததாக இருக்கணும், ரொம்ப பழுத்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பழுத்ததாக இருந்தால் போதும். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக தக்காளி வதங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து இதுக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்கணும். அடுத்ததா அரை டீஸ்பூன் சீரகம் பொடி பண்ணி வச்சது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நம்மளோட கிரேவிக்கு திக்னஸும் கிடைக்கும், அதோட ரிச் டேஸ்ட்டும் கிடைக்கும். முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடாறணும், அதுக்கப்புறமா இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடணும். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை அரைச்சி எடுத்துடணும். அடுத்ததான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பன்னீரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு நம்ம வார்ம் வாட்டரில் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால பன்னீர் வந்து நல்ல சாஃப்ட் ஆயிரும். கிரேவியில போடும்போது நல்ல சாஃப்டா இருக்கும் நமக்கு. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்ததான் மறுபடியும் நம்ம நான்ஸ்டிக் கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலா பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதே ஒரு செமி கிரேவி டிஷ். இதில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால பார்த்துட்டு கவனமா சேர்க்கணும். கிரேவி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வார்ம் வாட்டர்ல போட்டு வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 10 நிமிஷம் வார்ம் வாட்டர்ல இருந்தது. சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஆனா பன்னீர் உடையக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோட நம்ம நல்லா அடிச்சு எடுக்கணும். இதை இதை வந்து நம்ம இப்போ கிரேவியில் சேர்த்துக்கலாம். கிரேவியில் தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் தான் சேர்க்கிறோம். பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆடையோட நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அந்த பால் தான் சேர்க்கணும். பால் வந்து நான் இன்னைக்கு 1 கப் எடுத்திருக்கேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். மிதமான சூட்டில் ஒரு 7-8 நிமிஷம் நம்ம குக் பண்ணியாச்சு. பன்னீர் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி வச்சாலும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கசூரி மேத்தி இலைகளையும் சேர்த்துக்க போகிறோம். இது வெந்தயத்தோட இலைகள் தான், காஞ்ச வெந்தயத்தோட இலைகள். இது சேர்க்கும் போது தான் கிரேவி நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதை கையால் இந்த மாதிரி நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னாலே உதிர்ந்துரும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். கடைசியா இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீமை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கறதுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்தா போதும். ஆனா சேர்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சா இருக்கும் நம்மளோட கிரேவி. நான் வந்து இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு காம்பினேஷனா சாஃப்டான பட்டர் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். கூடி சீக்கிரம் இந்த ரெசிபியை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.